ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில அணியின் கேப்டன் நான் துவக்க வீரராக களமிறங்க விரும்புகிறேன், ஆனால் அது எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் வந்து நடைபெற்று வருகிறது. இதில் முதல்ல நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் டெஸ்ட் போட்டி இன்று தொடங்கி இருக்கு. இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடி அதே 11 பேரோட விளையாடிருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு சில மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இந்த போட்டிக்கு முன்பா பேசின மேற்கிந்திய தீவுகள் அணியின் கேப்டனான ஜாசன் ஹோல்டர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்து அணியின் துவக்க வீரராக களமிறங்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறேன், ஆனா நான் பவுலிங்ல அதிக அளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறது காரணத்தினால அதுலயே எனக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து 25-30 ஓவர்கள் வரை வீசி விட்டு அதன் பிறகு ஓப்பனிங் வீரராக களமிறங்கணும் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். அதனால ஒவ்வொரு போட்டியிலையும் துவக்க வீரராக களமிறங்க வேண்டும் அப்படின்ற என்னோட ஆசை நிறைவேறாமையே போயிடுது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை விட துவக்க வீரராக களமிறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பேட்டிங் திறமையை மேலும் வளர்த்துக்கொள்ளலாம். முதல் போட்டியில நாங்கள் தோல்வி அடைந்ததுக்கான முக்கியமான காரணமே எங்கள் அணியின் பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே சொதப்பின காரணம் தான். இந்தியா போன்ற ஒரு வலுவான அணியை எதிர்கொள்ளும் போது எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் இன்னும் அதிகமான பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்க வேண்டும். இந்தியா போன்ற ஒரு நம்பர் ஒன் அணியை எதிர்கொள்ளும் அளவிற்கு நாங்கள் இன்னும் தயாராகல அப்படின்னு ஜேசன் ஹோல்டர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.